இளவரசர் அன்ரூவை காதல் பைத்தியமாக்கினாள் சாரா. அன்ரூ சாராவை மணக்க முடிவு செய்தார். தனது முடிவை அவர் சாராவிடம் தெரிவித்தபோது சாரா பிகு பண்ணத் தொடங்கினாள். யோசித்துச் சொல்கிறேன் என்று சில நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொண்டாள். அந்த கால அவகாசத்திற்குள் அன்ரூ தவித்துப் போனார். சாராவை அரச குடும்பத்துக்கு அறிமுகம் செய்து வைத்த டயானாவுக்கே சாராவின் போக்கு பிடிபடவில்லை. ஏன் இப்படி அன்ரூவை அல்லாடச் செய்கிறாய் என்று கேட்டார் டயானா. இப்படித்தான் ஆண்களை தவிக்கச் செய்ய வேண்டும். கேட்டதும் சம்மதித்தால் அலைகிறோம் என்று நினைப்பார்கள், மலிவாக எடை போட்டு விடுவார்கள் என்று சாரா விளக்கம் சொன்னாள். சால்சையும் இப்படி தவிக்க வைக்காமல் விட்டதுதான் தான் செய்த தப்போ என்று நினைத்தாள் டயானா. இழுத்தடித்துவிட்டு சாரா சம்மதித்தாள். அன்ரூ சாரா திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. அரண்மனைக்குள் மருமகளாக சாரா வந்தது டயானாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கொடுமைப்படுத்தும் தனிமையை விரட்ட சாராவின் துணை உதவும் என்று டயானா எண்ணினாள். இருவரும் இணைந்து குறும்புகள் செய்ய ஆரம்பித்தனர். அரண்மனை பணியாட்களை பயமுறுத்துவது, குழந்தைகள் வில்லியம்ஸுடனும் ஹெரியுடனும் விளையாடுவது என்று பொழுதை போக்கினார்கள். இளவரசர் அன்ரூவை பூரண கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் சாரா. ஆண்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க கட்டிலில் கொஞ்சம் விவேகம் காட்டத் தெரிந்தால் போதும், எந்த ஆணும் சரணடைந்து விடுவான் என்று சாரா சொன்ன தத்துவம் டயானாவுக்கு முதலில் வியப்பாக இருந்தது. அன்ரூ சாராவின் பின்னால் சுற்றி கொண்டு திரிந்ததைக் கண்டபோது சாராவின் தத்துவம் பயனளிக்கிறது என நினைத்து மனதுக்குள் சிரித்துக் கொள்வாள் டயானா. சாராவும் டயானாவும் இணைந்து செய்த குறும்பு ஒன்று பிரிட்டன் நாடாளுமன்றம் வரை சென்று சர்ச்சையை கிளப்பியது. இளவரசர் அன்ரூ தன் நண்பர்களுக்கு விடுதியொன்றில் விருந்து கொடுக்க ஏற்பாடு செய்திருந்தார். ஆண்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற கட்டுப்பாட்டுடன் நடைபெறும் விருந்து அது. எப்படியாவது அந்த விருந்தில் கலந்து கொண்டு ஆண்களின் தனியுலகம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டுமென முடிவு செய்தனர் சாராவும் டயானாவும். ஆண் போலீசார் போன்று சீருடை அணிந்தபடி விருந்து நடைபெறும் இடத்திற்கு சென்றனர். காவலுக்கு நின்றவர்களுக்கு விஷயம் தெரிந்துவிட்டது. அதனால் மடக்கி பிடித்து விட்டனர். தாங்கள் யார் என்று டயானாவும் சாராவும் கூறிய பின்னர்தான் அவர்களை திரும்பிச் செல்ல காவலர்கள் அனுமதித்தனர். இந்த விவகாரம் பத்திரிகைகளிலும் வெளியாகியிருந்தது. பிரிட்டிஷ் சட்டப்படி போலீசார் போன்று வேடம் புனைவது குற்றம். பாராளுமன்றத்தில் டயானா சாரா விவகாரம் விவாதத்திற்கு வந்தது. பாரதூரமான விளைவுகள் எதுவும் ஏற்படவில்லை என்பதாலும், தமாஷாக செய்யப்பட்ட காரியம் என்பதாலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதனை நகைச்சுவையோடு எதிர்கொண்டனர். அதனால் விவகாரம் பெரிதாகவில்லை. நடன இளவரசி. 1985 நடன நிகழ்ச்சி ஒன்றுக்கு சால்ஸும் டயானாவும் சென்றிருந்தனர். பிரிட்டனின் உயர் பிரமுகர்கள் பலர் நடன நிகழ்ச்சியை காண்பதற்கு வந்திருந்தனர். அனைவரது கண்களும் டயானா மீது அம்புகளாக பாய்ந்தன. வெள்ளை நிறத்தில் உடலோடு ஒட்டிய ஆடையில் கிக்கான உடம்போடு காட்சியளித்தார் டயானா. வைத்த கண்ணை வாங்க முடியாமல் தடுமாறினார்கள் பிரமுகர்கள். சால்ஸ் அதனை கவனித்த போது பொறாமையால் முகம் மாறியது. நடன மாதர்கள் பலர் ஆடிக்கொண்டிருந்தனர். பிரபல நடனக்காரரான வெயின்ஸ்லிப் பாடிக்கொண்டிருந்தார். பிரிட்டன் இளம் பெண்கள் பலரை நடனத்தால் கவர்ந்தவர் வெயின்ஸ்லிப். டயானாவுக்கும் அவரது நடனம் பிடிக்கும். நடன பெண்களோடு ஆடிக்கொண்டிருந்த வெயின்ஸ்லிப்போடு போய் சேர்ந்து கொண்டார் டயானா. வேல்ஸ் இளவரசியே தன்னோடு ஆட வந்தால் வெயின்ஸ்லிப்புக்கு கசக்குமா? கை கொடுத்து டயானாவை இழுத்து கொண்டு ஆடத் தொடங்கினார். அனைவரும் வியக்கும் அளவுக்கு டயானா வெயின்ஸ்லிப்போடு ஈடு கொடுத்து ஆடினார். சார்ஸுக்கு பொறாமையை மீறி வியப்பாக இருந்தது. நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்கள் மெய்மறந்து வேல்ஸ் இளவரசியின் நடனத்தை ரசித்தனர். வெள்ளை உடையுடன் பூமிக்கு நழுவிய தேவதையொன்று நடன அரங்கில் அசைந்தது போலிருந்தது டயானாவின் நடனம். நடனத்தின் இறுதிக்கட்டம்தான் சால்ஸுக்கு தாளமாட்டாத எரிச்சலை ஏற்படுத்தியது. சுழன்று வந்த டயானாவை அப்படியே தூக்கி தன் கரங்களில் ஏந்தினார் வெயின்ஸ்லிப். வண்ணாத்து பூச்சியாய் இமைகள் படபடக்க புன்னகைத்தாள் இளவரசி. சால்ஸ் தன் கைக்குட்டியை எடுத்து முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டார். நன்றாக ஆடினீர்கள் என்றார்கள் அனைவரும் கோரஸாக. சால்ஸ் உள்ளூர எழுந்த எரிச்சலை காட்டாமல் நாசுக்காக பாராட்டினார். அரண்மனைக்கு சென்ற பின்னர்தான் டயானாவை கடிந்து கொண்டார். இப்படியெல்லாம் நடனமாடினால் இளவரசி என்று சொல்ல மாட்டார்கள், மதிக்கவும் மாட்டார்கள், நடனக்காரி என்றுதான் அழைப்பார்கள். நடனக்காரி என்றால் என்ன குறைச்சல்? நானும் ஒரு நடனக்காரிதானே. அரண்மனையில் உள்ளவர்களும் நீங்களும் ஆட்டுவிப்பதற்கேற்ப ஆடும் நடனக்காரியும்தானே நான் என்று பதில் கொடுத்தார் டயானா. டயானாவின் குத்தலை கேட்டதும் முகத்தை சிடுசிடுப்பாக வைத்து கொண்டு சென்று விட்டார் சால்ஸ். அரச குடும்பத்தின் போலியான சம்பிரதாயங்களுடன் சாரா ஒத்துப்போவது போல நடித்தாள். அதனால் மகாராணியின் பாராட்டை பெற்றாள்.
தனியாக டயானாவுடன் பேசும்போது அரச குடும்ப மரபுகளை கிளி கிளியென்று கிழித்து விடுவாள் சாரா. சாராவின் போக்கு டயானாவுக்கு சிரிப்பாகவும் இருந்தது, வியப்பாகவும் இருந்தது. தனது காதுபடவே மகாராணி சாராவை பாராட்டுவதை கேட்க டயானாவுக்கு பொறாமை ஏற்படவில்லை. மகாராணி ஏமாறுகிறாரே என்ற அனுதாபம்தான் ஏற்படும். தன் குழந்தைகளுடன் அதிக நேரத்தை செலவிடவும் டயானா விரும்பினாள். சால்சால் ஏற்பட்ட இழப்புகளை போக்கவும் குழந்தைகளுடன் பொழுதை கழிப்பது இதமாக இருந்தது. தன்னுடைய தோற்றத்திலும் படிப்படியாக கவனம் செலுத்தினாள். முடியை கட்டையாக வெட்டி கொண்டாள். உடையின் அமைப்பில் தனி கவனம் செலுத்தினாள். டயானாவின் முடிவெட்டும் உடை தேர்வும் இங்கிலாந்து பெண்களின் ஃபேஷனாகியது. டயானா ஸ்டைல் என்று தனி பாணியே உருவாகத் தொடங்கிவிட்டது. ஆரம்பத்தில் டயானாவுக்கு சங்கடமாக இருந்தாலும் போக போக சந்தோஷமாக இருந்தது. புகழையும் பாராட்டையும் ரசிக்க கற்றுக்கொண்டாள். இது பற்றி டயானா பின்வருமாறு கூறினாள். நான் எவ்வளவோ முயன்று எனது சுபாவங்களை மாற்றிக்கொண்டேன். பலரும் மெச்சும்படி வாழத் தலைப்பட்டேன். ஆனால் என் கணவருக்கு என் நடவடிக்கைகள் அத்தனையும் வெறுப்பை ஊட்டியது என்றாள் டயானா. இக்காலத்தில் துயர நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது.